அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை பார்க்கலாம். ஏற்கனவே இவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். அருணாச்சலம் எம், நீங்கள் தான் ஏற்கனவே உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுடைய என்ற ஒரு முக்கியமான கேள்வி. சில நேரங்களில் வந்து முத்து போல சில கேள்விகள் வரும், ஒரு சரளமான ஒரு நல்ல பதிலை பெறக்கூடிய கேள்விகளில் அதில் ஒன்று. வணக்கம் குருஜி, பாவக விதிப்படி பாதகஸ்தானத்திற்கு 6-8-12 மறையும் கிரகம் அந்த பாவக பலன்களை செய்யாது என்பது சரி? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பாவத் பாவக விதிப்படி ஒரு பாவகத்திற்கு 6-8-12 மறைஞ்சால் அந்த பாவகம் நல்ல கெட்ட எதுவாக இருக்கட்டும், அந்த நல்ல கெட்ட பாவக பலன்களை நிச்சயமாக அந்த கிரகம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, ஆனால் மிதுன லக்ன பாதகாதிபதி, குரு மிதுனத்திற்கு 7 பாதகாதிபதி, குரு 2 உச்சமாகும் பொழுது, 2 உச்சமாகும் போது 7-8 மறைந்து மாரகஸ்தானத்தில் அல்லவா இருப்பார்? நிச்சயமாக, நிச்சயமாக. விதி விதிவிலக்கு, ஜோதிடமே விதி அல்லது விதி விளக்குகளுக்குள்ளதானே இருக்கு. எல்லாவற்றையும் மெது மெதுவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் விதியையும் தெரிந்து கொண்டு விதி விளக்குகளையும் அறிந்து கொண்டு எங்கே எப்படி கிரகங்கள் பொருத்தி பார்க்கும் பலன் தரும் அப்படிங்கிறத பொருத்தி பார்ப்பதில் தானே நம்முடைய மேதமையே அடங்கியிருக்குதுன்னு அதெல்லாம் சொல்கிறோம். இது அனுபவத்தில் தான் வரும். சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி முக்கியமான கேள்வி, பாவத் பாவகம் ஓகே 6-8-12. சரி, அப்போ வந்து இந்த இடத்துல மிதுன லக்ன பாதகாதிபதி குரு 2 உச்சமாகும் போது பாதகஸ்தானத்திற்கு, தன்னுடைய கேந்திர மாரக பாதக ஸ்தானத்திற்கு 2 உச்சமாகிறார், அதுக்கு 8 மறையிறார். அப்போ மாரக, ஆனால் 8 மறைஞ்சாலும் மாரகஸ்தானத்தில் 2 இடத்துல இருக்கிறார், இருக்கிறார். இன்னொன்று, ஒரு அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், மிதுனத்திற்கு துதியாதிபதியாகிய 2 அதிபதியாகிய சந்திரன் மாரகத்தை செய்ய மாட்டார், 7 அதிபதியாகிய குரு மாரகத்தை செய்வார் அப்படின்னு வேற நம்ம சொல்றோமே. 2-7 பொதுவான மாரகர்கள் அப்படின்ற போது குருதான் மிதுன லக்னத்தை கொள்வார், சந்திரன் கொல்ல மாட்டார். ஏன் சந்திரன் கொல்ல மாட்டார்? சந்திரன் அம்மாவாயிடுறாரு, அம்மா வந்து பிள்ளைய கொல்ல மாட்டார். சரி, ஒரு வீடியோவில் நீங்கள் மாரகஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் மாரகத்தை செய்யும் என்று கூறுகிறீர்கள், இங்க சொல்றீங்க. ஒரு வீடியோவில் மாரகஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் மாரகத்தை செய்யும்னு சொல்றீங்க. சரி, இந்த இடத்துல குரு எவ்வாறு பலன் எடுப்பது? கரெக்டானது, குரு தசையில, இந்த இடத்துல குரு தசையில் எவ்வாறு பலன் எடுப்பது? அதுக்கு தான் அந்த காரகம் ஆதிபத்தியம் சில விஷயங்களை சொல்றோம். அருமையான கேள்வி, கொஞ்சம் பதில் சொல்வதற்கு நுணுக்கமான கேள்வி. இங்கே மிதுன லக்ன பாதகாதிபதி குரு 2 உச்சமாகும் போது 7-8 மறைந்து மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். தன்னுடைய பாதகத்தை செய்யும் தகுதியை இழந்தாலும் 2 இடமான மாரகத்தில் இருக்கிறார், மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப ஒரு வீடியோல சொல்லிடுறீங்க, மாரகஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் மாரகம், மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பத்தை செய்யும், மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான துன்பத்தம், அதுக்கு பேர்தான் மாரகம், மரணத்திற்கு நிகரான துன்பத்தை செய்யும்னு சொல்றீங்க. இந்த இடத்துல எவ்வாறு பலன் எடுக்குது? ஒரு அருமையான கேள்வி. சரி, இந்த அமைப்பின்படி நீங்கள் என்ன பண்ணணும், மேக்சிமம் என்ன இதில் நடக்கும், ஒரு சுருக்கமாகவே சொல்லிடுறேன், ஏன் சஸ்பென்ஸ்லாம் வைக்கணும். 7 இடத்துல இருக்கும்போது தன்னை கொள்வார், 2 இடத்துல இருக்கும்போது குடும்பத்தை கொள்வார், அவ்வளோதான். அதாவது பாதகாதிபதி தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8 மறைந்து உங்களுக்கு, உங்களுடைய உயிருக்கு பாதகம் செய்கின்ற அமைப்பை இழந்த ஒரு நிலையில் வந்து அவர் அங்கே மாரகாதிபதியாகி, மாரகாதிபதி ஏற்கனவே மாரகாதிபதியாகி 8 மறைந்த மாரகஸ்தானத்தில் இருக்கும்போது, இதுக்கு தான் 2 இடத்துல குரு உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது தன்னை கொள்வாரா, தன்னுடைய வாழ்க்கை துணையை கொள்வாரா, வாழ்க்கையை இழக்க வைப்பாரா? கணவனையோ மனைவியோ கொள்வது, கணவனையோ மனைவியோ பிரிய வைப்பது, குருதசை அதிக சுபத்துவமாகி 2 இடத்துல இருக்கும்போது, உதாரணமாக அட்டமாதிபதி ஒருவரை பார்க்கிறார், அட்டமாதிபதி ஒருவரை பார்க்கிறார், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம்னு எடுத்துப்போம், ரிஷப லக்னம் அதில் அட்டமாதிபதி, சரி அட்டமாதிபதி பாவரான அட்டமாதிபதியாக எடுத்துப்போம், அதாவது சரி இப்படி மிதுன லக்னம்னு எடுத்துக்கிறோம், பாவரனாலே சனிதான ஞாபகம் வருது,
இப்ப சனியும் செவ்வாயும் மிதுன லக்னக்காரருக்கு நேருக்கு நேராக இருக்கு. ஏன் என்னுடைய ஜாதகத்தையே மறுபடியும் கொண்டுருவோமே, தெரியாத ஜாதகத்தை தான் நம்ம சொல்றது இல்லையே. இங்கே என்னுடைய செவ்வாய் தசையில, என்னுடைய செவ்வாய் தசையில அப்போது, என்னுடைய செவ்வாய் தசைனா நான் சொல்றது ஒரு 15-20 வருஷம் ஆச்சு. அப்போது என்னுடைய அனுபவம் வேற, இப்போ அனுபவம் வேற இல்லையா. என்னுடைய தம்பியினுடைய மரணத்தை கணிப்பதற்கு முன்னால நான் சில தவறுகள் செய்தேன். அதாவது செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு ஏதாவது தவறுகள் நடக்குமோ, எனக்கு ஏதாவது மாரகம், எனக்கு ஏதாவது, எனக்கு என்ன நடக்குமா, அப்பெல்லாம் வந்து ஒரு உங்களை மாதிரி தான் ஒரு ஒரு முக்கியமான நமக்கு நம்முடைய ஜாதகத்தை நாமே ஆய்வு செய்தல், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்தல். செவ்வாதசை எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாதசை எனக்கு ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய் வந்து என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு மிதுன லக்னமாகி மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார். செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார், சுக்கரனுடைய சாரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். பூரம் நட்சத்திரத்தில் கன்னி செவ்வாய் அம்சத்தில் இருக்கிறார். சனியின் நேர் பார்வையில் இருக்கிறார். அப்ப சனியின் நேர் பார்வையில் இருக்கும்போது அட்டமாதிபதி அவரை பார்க்கிறார் அப்படிங்கிற போது எனக்கு வந்து செவ்வாய் தசையில எனக்கு ஏதாவது துன்பங்கள், மாரகங்கள், விபத்துக்கள், அல்லது என் நானே மரணம், இது போன்ற அமைப்புகள் எதனா இருக்குதா அப்படின்ற போது எனக்கு வந்து அந்த முழு ஒரு உண்மை பிடிபடுவதற்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதாவது செவ்வாய் தசை ஆரம்பத்துல நான் கால்குலேஷன் போட்டது, அதன் பிறகுதான் அந்த செவ்வாய் தசையில என்னுடைய தம்பி இறந்து போனார். மூன்றாம் இடத்துல காரக பாவனாசி நிலையில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் செவ்வாதசை கேது புக்தியில் என்னுடைய தம்பி மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரை பற்றிய அந்த அதை பற்றிய விளக்கங்கள் கூட ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளை சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த கால்குலேஷனுக்கு வர்றதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. அதாவது அட்டமாதிபதி செவ்வாயை பார்த்ததால், அட்டமாதிபதி புதனை பார்த்திருந்தால், லக்னாதிபதியை பார்த்திருந்தால், நல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன இதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கான சரியான விளக்கம் இங்கே பொருந்தும். அஷ்டமாதிபதி மரணத்தை தருபவன், அந்த அஷ்டமாதிபதி யாருக்கு மரணத்தை தரப்போகிறார்? லக்னத்தை பார்த்தால் லக்னாதிபதியை பார்க்கும்போது தனக்கு மரணம், காரக கிரகங்களை பார்க்கும்போது அந்த காரக கிரகங்களுக்கான மரணம். காரகம் அந்த ஆதிபத்தியம் காரகத்தோடு எங்கே தொடர்பு கொள்கிறாரோ அப்போது 8ஆம் இடம் மரணத்தை குறிக்கின்றது. இங்கே என்னுடைய ஜாதகப்படி 3ஆம் இடத்தில் எனக்கு மிதுன லக்னமாகி மிதுன லக்னத்திற்கு 3ல் காரகோ பாவநாஸ்தி நிலையில் அமர்ந்திருந்த செவ்வாய் எதிரே 9ல மூலத்திரிகோண ஆட்சி ஒழுல இருந்த சனியின் பார்வை பெற்று என்னுடைய செவ்வாய் தசையில சனி என்னுடைய சகோதரனை கொன்றார் செவ்வாயை பார்த்த காரணத்தினால. அதை நான் தடுமாறினேன், அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு செவ்வாய் தசையில ஆரம்பத்தில் தடுமாறினேன். அதன் பிறகுதான் ஒரு இதுக்காக வந்து காரகோ பாவநாஸ்தி செவ்வாய் தசை கேது புக்தியில செயல்படும் அப்படின்ட்டு எங்க அப்பாவோட நான் டிஸ்கஸ் பண்ணேன். எங்க அப்பா ஜோதிடர்ன்றதுனால சரியா. இந்த அமைப்பு இந்த இடத்துல இருக்கிறதான் நீங்க அப்படியே பொருத்தி பார்க்கணும். இப்ப உங்க விஷயத்துக்கு வந்துருவோம். நீங்க கேக்குறீங்க சரியான கேள்வி, 6-8-12 மறைஞ்சா பாதகம் செய்ய மாட்டார், ஆனால் 8ல் மறையும் போது 2ல் உச்சமாகிறார். அந்த 7-8 மறையும் போது குரு மிதுன லக்னத்திற்கு 2ல் உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு பாதகம் செய்யாமல், உங்களுக்கு மரணத்தை தராமல், உங்களுக்கு மரணத்திற்கு நிகரான துன்பமான வாழ்க்கை துணையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை 2ஆம் வீட்டில் செய்வார். தனம் வாக்கு குடும்பத்தில் உயிர் அமைப்பான, தனம்ன்றது ஜடக்காரகம், குடும்பம்ன்றது உயிர் காரகம். அப்போ உயிர் அமைப்பான மனைவியை அல்லது கணவனை கெடுக்கும் உயிரிழக்க வைக்கும் வேலைகளை குருதசையில் செய்வார், தனிச்சிருந்தா செய்வார். அடுத்தது வந்தோம், தனிச்சிருந்தா செய்வார். 7ஆம் இடத்தில் 6 பாதகாதிபதியாகி வலுப்பெறக்கூடாத எல்லா விதிகளுக்கும் விதி விளக்கு இருக்கு இல்லையா. 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அதிக சுபத்துவமாகி வலுத்திருக்கக்கூடிய குரு உங்களை கொள்வார், உங்களுக்கு மாரகத்தை செய்வார், உங்களுக்கு ஏதாவது கெடுதல்களை செய்வார். அதே 7-8 மறைந்திருக்கின்ற 2ஆம் இடத்தில் மறைஞ்சா மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனா இங்க மறைஞ்சு வலுவாயிட்டாரே. சரியான கேள்வி நீங்க கேட்டது, மறைந்து அங்கே வலுவாகி விட்டார், உச்சமாகி விட்டார். அப்ப என்ன பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்தை வாழ்க்கை துணையை குருதசையில கெடுக்கின்ற வேலைகளை பார்ப்பார். இதுக்குதான் மிதுன லக்னத்திற்கு குரு உச்சமாகக்கூடாதுன்னு சொல்றோம். குரு உச்சமானா தன்னை கெடுப்பதை விட தன்னுடைய வாழ்க்கை துணையை, அந்த 7ஆம் இடத்தின் அத்தனை விஷயங்களையும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்ந்து கெடுப்பார். தனத்தை கொடுப்பார், கணவனை கெடுப்பார், மனைவியை கெடுப்பார். குருதசையில தனித்து இருந்தால் மட்டுமே, அதாவது தனிச்சிருக்கும் போது அதிக சுபத்துவமா, தனிச்சோ அல்லது அதிக சுபத்துவமா இருக்கணும் இல்லை. இந்த இடத்துல அவர் செவ்வாயுடைய தொடர்போ, சனியின் தொடர்போ, கேதுவோடையோ
குரு இந்த மாதிரியான உச்சமாக இருக்கிற நிலைமையில பெரும்பாலும் கேதுவோட சேர்ந்திருப்பார். நல்லா பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு உள்ளதானே அவர் உச்சமாகிறார். அப்போ அந்த பெரும்பாலும் உச்சமாகி இருக்கின்ற நிலைமையில வந்து இது கேதுவோட சேர்ந்திருப்பார். கேதுவோடு சேர்ந்திருக்க நிலைமையில் இது நடக்காது. ராகேதுகளோடு நட சேர்ந்திருக்கும்போது அது நடக்காது. தனித்து உச்சமாகி இருக்கும் நிலையில் இது வந்து கண்டிப்பாக இந்த இந்த பலன் தான் நடக்கும். ஆகவே இந்த மாரக கேந்திர பாதக விஷயங்களை வந்து ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏழில் அவர் நம் ஜாதகருடைய உயிருக்கு நிகரான விஷயங்களை செய்கின்ற அவர் வந்து அதற்கு எட்டில் போய் மறைந்தால் ஜாதகருடைய விஷயங்களை செய்யாமல் ஏழாம் இடத்துடைய பாதக விஷயங்களை செய்யாமல் கேந்திர மாரக பாதகாதிபதி கேந்திரத்திற்கு எட்டில் மறைந்து விட்டார். கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்ய மாட்டார். மாரகத்தை இது பாதகத்திற்கு எட்டில் போய் மறைந்து விட்டார். மாரக விஷயங்களை செய்ய மாட்டார். பாதக விஷயங்களை செய்ய மாட்டார். ஆனால் அவர் மாரக வீட்டில் அமர்ந்திருப்பதால் அங்கே அந்த விஷயத்தை எதற்காக செய்வார்? குடும்பத்திற்காக செய்வார். ரெண்டாம் வீட்டில் இதுக்காகத்தான் வந்து குடும்ப வீட்டில் வந்து அவர் அவர் போய் சேரக்கூடாதுன்னு சொல்கிறோம். சில நிலைகளில் விதிகளை விட விதி விளக்குகளை அதிகமாக புரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய முதல் அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவான விதிகளை எல்லா இடத்துலையும் சொன்னாலும் ஒவ்வொரு பொதுவான விதிகளுக்கும் பின்னால் ஒரு 10% 20% விதி விளக்குகள் கண்டிப்பாக இருக்கும். சரி, என்னதான் வந்து இப்போ எந்த ஒரு நிலையிலுமே மெது நடக்கணத்திற்கு அதிக சுபத்துவத்தை அவர் எங்கேயுமே அடையக்கூடாது. ரெண்டாம் இடத்துலையும் வந்து அவர் அதிகமான சுபத்துவத்தை அடையக்கூடாது. கேளை யோகத்தில் அந்த இடத்துல இருந்து இருக்கிறது நல்லது. பெரும்பாலான ஜாதகத்தை பார்த்தீர்களே, ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குரு கேது சேர்ந்துருக்கும். 91 என்னமோ நினைக்கிறேன், 91 எல்லாம் குருவும் கேதுவும் சேர்ந்தே இருக்கும். 91 பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து ராகு இருப்பார், குரு கேது சேர்ந்திருக்கும். 12 வருஷத்துக்கு கூட நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் எப்போ எந்த அமைப்பில் அவர் வந்து சேர்ந்திருப்பார் அப்படின்றத. குரு வந்து ஒரு பொதுவான ஒரு கணிக்க ஒரு என்னதான் வந்து அவர் வந்து சுபகிரகமாக இருந்தாலும் சில நிலைகளில் எந்தெந்த லக்னத்திற்கு நல்ல விஷயங்களை செய்யணுமோ அந்தந்த லக்னங்களுக்கு மட்டும்தான் நல்லா செய்வார். மிதுன லக்னத்திற்கு நிபந்தனைகளுடன் கூடிய லக்னத்தை தான் நன்மைகளைத்தான் செய்வார். இதற்குத்தான் இந்த நிலையின் அமைப்பில் தான் அவர் வந்து ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையை விட இந்த நீங்கள் கேட்ட இந்த பாயிண்ட்டுக்காகத்தான் குரு வந்து ஆட்சி உபய லக்னங்களுக்கு ஆட்சி உச்சம் என்கின்ற அதிக சுபத்தன்மையை அடைவதை விட நட்பு என்ற நிலையில் இருக்கிறது தான் நல்லது. இதற்கு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உபய லக்னங்களுக்கு 6, 8, 12 குரு மறையிறது நல்லது, குருவும் புதனும் மறையிறது நல்லதுன்னு சொல்கிறோம்ல. அதிக சுபத்துவம் உள்ள கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் நட்பு வீடுகளில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு தான் அந்த உபய லக்னங்கள் கேந்திரங்களில் தனுசு மீனம் மிதுனம் புதனத்திற்கு மிதுனம் கன்னிக்கு அதிபதிகள் குருவும் புதனும் கெட வேண்டும், அதாவது வலு குறைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இது தான். உதாரணமாக ஒரு இதில் கூட மீன லக்னத்திற்கு 5 உச்சமான குருவை விட 6 நிலையில் இருக்கின்ற குரு வந்து நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இரண்டாவதாக கன்னியா லக்னத்திற்கு 7 இருக்கின்ற நிலைமையில் வந்து குருதசை வந்த உடனேயே வாழ்க்கையை கெடுக்கின்ற வேலையை செய்வார். கன்னியா லக்னத்திற்கு 7 குரு தனித்திருக்கின்ற நிலைமையில் மிதுன லக்னத்திற்கு தன்னையே பாதக அமைப்புகளை செய்கின்ற குரு வந்து கன்னியா லக்னத்திற்கு 7 இருக்கும் பொழுது உபய லக்னங்களுக்கு வந்து அந்த 6, 8, 12 மறையணும் அப்படிங்கிற விதி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொன்றும் சொல்லிடுவேன், கன்னியா லக்னத்திற்கு வந்து அந்த 12 மறைந்தால் நல்லதுன்னு சொல்கிறதுலாம் இதுக்கு தான். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த உபய லக்னங்களுக்கு குரு புதன் இவர்கள் இருவரும் வந்து நட்பு வலுவில் அதிநட்பு வலுவில் 3-6 லக்னாதிபதியாகவே இருந்தால் கூட 3-6, 10, 11 அந்த மாதிரியான அமைப்புகளில் நட்பு வலுவில் அல்லது 6-8, 12 நட்பு வலுவில் இருக்கிற ஜாதகர்கள் ஒரு நிலையான நல்ல ஒரு அமைப்பை அந்த ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப பெற்றிருப்பார்கள். இதைத்தான் கேந்திர ஆதிபத்தியம் மாரக கேந்திர பாதக ஆதிபத்தியங்கள் ஒருங்கிணையக்கூடாதுன்னு சொல்வது. ஆகவே அருணாச்சலம் 2 வலுப்பெறுகின்ற குரு வந்து குடும்பத்தை கெடுக்கின்ற அவருக்கு மாரகம் பண்ணாமல் அதே நேரத்தில் அவருக்கு மிக மிக முக்கியமான மரணம் போன்ற துன்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் தனித்து உச்சமாக இருந்தால் வாழ்க்கை துணையை பாதிக்கின்ற சில நிலைகளை செய்வார். அந்த நிலைகள் கூட நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் அப்படியே கேது கூட சேர்ந்திருந்தால் அதை செய்ய மாட்டார்.
பாபக்கிரகங்களோடு சேர்ந்து வலு குறைந்திருந்தால் செய்ய மாட்டார். தனித்த உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் எனக்கு அதுக்கான நிறைய விஷயங்கள், அதுக்கான நிறைய ஜாதகங்கள்லாம் இருக்குது. ஒரு மிதுன லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல தனித்த உச்சமான ஏற்கனவே கல்யாணம் ஆனவராக இருந்தால் அப்படியே அந்த திருமணத்தை பாதிக்கின்ற வேலைகளை முதல் திருமணத்தை, ஏழாம் இடம் முதல் திருமணம் தானே, ரெண்டாவது திருமணத்தை பதினோராம் இடம் தானே குறிக்குது. அப்போ முதல் திருமணத்தை முறிக்கின்ற சில வேலைகளை நிச்சயமாக செய்வார். சரியா? அடுத்து யாருன்னு பார்க்குறோம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான, கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெளிவு தேவைப்படுகின்ற ஒரு கேள்வி. நீங்கள் டிஎஸ் என்ன கேட்குறீங்க, டஸ் அஸ்ட்ராலஜி ஒர்க் இன் ஸ்பேஸ் அந்த இதில் கேட்டிருக்கிறீங்க. வணக்கம் குருஜி, ராகு சனி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இணையும் போது, இருள் கிரகமான ராகு சனி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இணைந்து அவர்களை கிரகணப்படுத்தி இருக்கும் பொழுது இங்கு சனி செவ்வாய்க்கு பார்வை பலம் இருக்கக்கூடாது தானே? விளக்கம் அளித்தால் என் ஜோதிட அறிவு வளரும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அஸ்தமனமாகது ஆகட்டும் அல்லது கிரகணமாவது ஆகட்டும், கிரகணம் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு 2 டிகிரிக்கு உள்ள முழுக்க முழுக்க அந்த கிரகம் அமிழ்ந்து போகும் பொழுது தான் சனி செவ்வாயின் பார்வை பலம் இருக்காது. ராகுவோடு சேர்ந்து ஒரு கிரகம் கிரகணம் ஆயிடுது அப்படின்னு சொன்னாலே கடுமையான வந்து ஒரு ராகுவின் பிடிக்கு உள்ள போயிடும். அதே நேரத்தில் ஒரு 3 டிகிரிக்கு அப்பால் விலகி இருந்தால் அந்த சனி செவ்வாயின் பார்வை இருக்கும், கடுமையான பாபத்துவமாக இருக்கும், கொடூர பார்வையாக இருக்கும். ஏற்கனவே ரவுடி பைய அவன் வேற ஃபுல்லாக தலைக்கேற அளவுக்கு குடிச்சிருக்கிறான்ற மாதிரி சனியின் பார்வை இருக்கும். செவ்வாயின் பார்வை நல்ல கேள்விதான், மறுபடியும் வாசிக்கிறேன். டிஎஸ் வணக்கம் குருஜி, ராகு சனி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இணையும் போது எந்த இடம், 2 டிகிரியா 3 டிகிரியா? 2 டிகிரிக்குள்ளே சேர்ந்தால் அவர் வந்து சுத்தமாகவே, உதாரணமாக மேஷ லக்னம் 10ஆம் இடத்தில் சனி ராகு செவ்வாய் ராகு இருக்கிறார், சனி சேரலன்னு வச்சுக்குவோம், செவ்வாய் ராகு இருக்கிறார், மேஷ லக்னத்தின் குணமே என்ன, துடிப்பு, கோபம், ஆங்காரம், கடின மனம், இரக்கம் இல்லாத தன்மை, செவ்வாய் வலுத்தாலே என்ன பண்ணுவார், தண்டிக்கிறதில் இருக்கின்ற ஆர்வம், செவ்வாயின் குணம் என்ன, தண்டிப்பது, இரக்கமற்று தண்டிப்பது, ரத்தமே வந்தால் கூட விடாமல் அடிக்கிறது தான் செவ்வாயோட குணம். அந்த செவ்வாயோடைய குணம் எப்போது வந்து மாறும் அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு உச்சம். மேஷ லக்னத்திற்கு ஏன் 10ஆம் இடம்னு பர்டிகுலராக சொல்கிறேன், மேஷ லக்னம் லக்னாதிபதி 10இல் உச்சமாகி தன்னுடைய 4ஆம் பார்வையால் லக்னத்தையே பார்ப்பார். அப்போ தனிச்சு உச்சமாக இருந்தால் ஜாதகர் மிகப்பெரிய கொடூர குணம் உள்ளவராக இருப்பார், அடிப்பதிலும் தண்டிப்பதிலும் விருப்பம் உள்ளவராக இருப்பார், கத்தி எடுத்து சண்டை போடுறவர், துப்பாக்கி எடுத்து சொல்றவர், யூனிஃபார்ம் சர்வீஸு, மிலிட்ரி இது போன்ற அமைப்புகள் எல்லாருமே அவருக்கு பொருந்தி வரும். ஆனால் அங்கே ஒரு 5-6 டிகிரிக்குள்ளேயே போய் செவ்வாய் வந்து இதாயிட்டார்னு வச்சுக்குவோம், எது கிரகணம் ஆயிட்டார்னு வச்சுக்குவோம், அவருடைய இயல்பான குணங்கள் அத்தனையுமே மாறும். மன்னிக்கும் தன்மையாக இருப்பார், கோபம் வராது, தைரியம் இல்லாதவராக கூட சில நேரம் இருப்பார், அப்படியே நேர்மாறான நிலைமை. செவ்வாய் தைரியம், செவ்வாய் பலம் இழப்பு, தைரியம் இழக்கிறது. அப்போ இருள் கிரகம் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட இடங்களில், அந்த 8, 12, 8, 13, 22 டிகிரி சொல்கிறேன் இல்லையா, அந்த டிகிரிக்கேற்ப எப்போது வந்து ஒரு இதில் இணையதோ அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வந்து இருள் கிரகத்துடைய தன்மைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே நீங்கள் கேட்கின்ற கேள்வியில் டிஎஸ் சனி செவ்வாயுடைய பார்வை பலம் குறையுமா, 2 டிகிரிக்கு உள்ளே போயிட்டு அமிழும்போது அது வந்து பார்வை பலம் இருக்காது தான், குறைந்திருக்கும் தான். ஆனால் 8 டிகிரி 13 டிகிரி அமைப்பில் இருக்கும்போது, ராகுவோடு இருக்கும்போது கடுமையான பாபத்துவ அமைப்பில் சனியும் செவ்வாயும் இருப்பார்கள். இந்த அமைப்பில் ராகுவுடன் சேர்ந்த சனியும் செவ்வாயும் எந்த பாவகத்தை பார்க்கிறதோ அந்த பாவகம் முழுக்க முழுக்க சர்வ நாசமாகும். இதை வந்து அனுபவ ரீதியில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சனி செவ்வாய் ராகு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க, அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து எதிரில் ஒரு இடத்த பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 9ஆம் பாவகம் வந்து சர்வமாக நாசமாக இருக்கும், அதாவது சுத்தமாக வலுவிழந்த நிலைமையில் இருக்கும். அப்போ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட நபருக்கு கிடைக்க வேண்டுமென்றால் என்ன நடக்கணும், சூரியன் வலுவாக இருக்க வேண்டும், 9ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ராகு சனி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இணையும் போது இங்கு சனி செவ்வாய்க்கு பார்வை பலம் இருக்கக்கூடாது தானே? பார்வை பலம் இருக்கும், அந்த பார்வை பாபத்துவமாக இருக்கும்.
எப்போது பார்வை பலம் இருக்காது. முழுக்க முழுக்க 2 டிகிரிக்குள்ள, ஒரே டிகிரிக்குள்ள. உதாரணமாக ராகு 18 டிகிரியில் இருக்கிறார், 16 டிகிரியில் இருந்து 20 டிகிரிக்குள், 16 டிகிரியில் இருந்து, அதாவது ராகுவிற்கு இந்த பக்கம் 2 டிகிரி, அந்த பக்கம் 2 டிகிரி, அந்த 4 டிகிரி அமைப்புகளுக்குள்ள வரும்போது மட்டுமே வந்து அந்த இடத்துல பார்வை பலம் நிச்சயமாக இருக்காது. அதாவது ராகுவிற்கு இந்த புறம் ஒரு 18 டிகிரியில் ராகு இருக்கிறாருன்னா 16 டிகிரியில் செவ்வாய் உள்ளே வந்து 20 டிகிரியில் வெளியே போகும்போது அந்த நிலையில செவ்வாய்க்கு வந்து பார்வை பலம் இருக்காது, அது சனிக்கும் பொருந்தும். இந்த அமைப்பு வந்து 2 டிகிரியை விட்டு விலகி போகும்போது நிச்சயமாக வேறு விதமான பாவத்துவ பார்வையாக இருக்கும். கொஞ்சம் ஜோதிஷத்தை கொஞ்சம் நுணுக்கமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பில் சனி செவ்வாய்க்கு இங்கே பார்வை சில நிலைகளில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பார்வை வந்து பாவத்துவமாக கெடுப்பதாக இருக்கும். அதற்கடுத்த ஸ்டேஜையும் சொல்லிடுறேன். சப்போஸ் இது 3ஆம் இடத்துல, ஏன்னா இந்த செவ்வாய் சனி ராகுக்கு வந்து ஒரு 3ஆம் இடத்தை தான் விளக்கம் கொடுத்தோம். அப்போ அவர் 9ஆம் பாவகத்தை 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு ஜாதகம் இருக்கிறது, மகர லக்னம். அதைத்தான் வந்து நீங்கள் கேள்வி கேட்டுருக்கிற ஏதோ ஒரு இதில் சனி செவ்வாய் ராகுவை பற்றி போட்டோம் இல்லையா, அது மகர லக்ன ஜாதகமாக தான் போட்டோம். அப்போ அந்த மகர லக்னத்திற்கு சனி செவ்வாய் ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ 3ஆம் இடத்தில் இருந்தால் அது நேர் எதிராக 9ஆம் பாவகத்தை பார்க்கும். அப்போ 9ஆம் பாவகம் பாபத்துவம் அடையும். 2 டிகிரிக்குள்ள இருந்தால் பார்வையே இல்லை, சுத்தமாக அந்த பார்வை அமைப்பு கெட்டு போயிடும். ஆனாலும் அது வந்து பாபத்துவ அமைப்பை தான் எதிரே பிரதிபலிக்கும். பார்வை இல்லை, கொஞ்சம் மைனூட்டான சப்ஜெக்ட். அப்போ ஒரு 6-8 டிகிரிக்குள்ள போயிருக்கும்போது பார்வை கடினமான கெடுபலன் தரக்கூடிய பாபத்துவ பார்வையாக இருக்கும். அப்போ அந்த 9ஆம் பாவகம் வலுவிழக்கிறது. அங்கே அதே ஜாதகருக்கு சூரியனும் புதனும் கெட்டால் தகப்பன் இல்லைன்னு அர்த்தம். சூரியன் புதன் வலுவாக இருக்கிறார். சூரியனோ யாரோ குருவின் பார்வையில், புதனோ யாரோ வலுவாக அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார், வெளியில் எங்கேயா இருக்கிறார், நல்ல நிலைமையில் இருக்கிறார், கேந்திர குணங்களில் இருக்கிறார் என்றபோது தகப்பன் இருப்பார். அப்போ அந்த பாவகம் கெடுது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அங்கே அந்த பாவகம் பாபத்துவமாக இருக்குது. சனி செவ்வாயுடைய பார்வை வந்து இயல்பாகவே பாபத்துவம், அது கூடுதல் பாபத்துவமாக. ஒரு குடிகாரன் ஒரு ரவுடி குடித்து விட்டால் என்ன அமைப்புகளை செய்வாரோ அதுபோன்ற நிலையில் கடுமையான பாபத்துவ அமைப்புகளை அவர் செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா, அடுத்த வீடியோவில் வேறு விதமான விளக்கங்களை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.